சிகிச்சை முறை என்றால் என்ன டயாலிசிஸ் எதற்காக செய்யப்படுகின்றது யாருக்கெல்லாம் செய்யப்படுகின்றது டயாலிசிஸ் கருவி எப்படி வேலை செய்யும் இது போன்ற தகவல்களை விவரமா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய சிறுநீரகங்களுடைய முக்கியமான வேலைகள்ல ஒன்று ரத்தத்துல கலந்திருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுப் பொருட்களை வடிகட்டி சிறுநீர் மூலமா வெளியேற்றுவது சிலருக்கு சிறுநீரகங்கள் நாள்பட்ட நோய்களால கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்து க்ரோனிக் கிட்னி டிசீஸ் ஸ்டேஜ் 5 அப்படிங்கற நிலையை அடைந்தாலோ இல்லனா வேற சிலருக்கு அவங்களுடைய சிறுநீரகங்கள் ஏறக்குறைய 80ல இருந்து 95% வரைக்கும் செயலிழந்து போனாலோ இதன நாம கிட்னி ஃபெயிலியர் அப்படினு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லனா வேற சிலருக்கு அவங்களுடைய சிறுநீரகங்கள் அது வடிகட்டும் திறனை வந்து 15%க்கு கீழே குறைத்தாலோ அதாவது க்ளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் 15க்கு கீழே இருந்தாலோ இந்த மாதிரியான மக்களுக்கு கண்டிப்பா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் தேவைப்படும் ஆனா மாற்று சிறுநீரகங்கள் என்பது எல்லாருக்கும் உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒன்று கிடையாது இல்லையா சோ ஒருவேளை அப்படி கிடைத்தாலோ அவங்களுக்கு ஆபரேஷன் செய்யற வரைக்கும் அவங்களுடைய உடல்ல கலந்திருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை நீக்கியாகணும் இல்லனா அது போய் பல்வேறு உறுப்புகள்ல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் சோ இப்படி உடல்ல கலந்திருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை நீக்கிறதுக்காக உபயோகிக்கப்படும் ஒரு சிகிச்சை முறை தான் டயாலிசிஸ் டயாலிசிஸ் சிகிச்சை எடுத்துக்கொள்பவர் எல்லாருக்குமே வந்து நிரந்தர சிறுநீரக கோளாறு உள்ளவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா உடல்ல வேற ஏதாவது ஒரு நோய் தாக்குதல் ஏற்பட்டாலோ இல்லைன்னா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் அடி வயிற்றுல வந்து ஏதாவது அடிபட்டாலோ இந்த சமயங்கள்ல அவங்களுடைய சிறுநீரகம் வந்து பாதிப்படையும் சோ பாதிப்படைந்த சிறுநீரகங்கள் திடீர்னு செயலிழந்து அதோடைய வேலையை வந்து ஸ்டாப் பண்ணிடும் இதை நாம அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சோ இந்த மாதிரியான நபர்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா சிறிது காலம் வந்து டயாலிசிஸ் தேவைப்படும் பல பேருக்கு அடிப்படையா எதனால சிறுநீரகங்கள் வேலை செய்யலையோ சோ அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளும் போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய சிறுநீரகங்கள் வந்து இயற்கையா வேலை செய்ய ஆரம்பிக்கும் சோ அந்த சமயத்துல டயாலிசிஸ் சிகிச்சை செய்யறத வந்து நிறுத்திடலாம் சரி இப்போ டயாலிசிஸ் சிகிச்சை முறை என்றால் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நம்மளுடைய உடல்ல இருக்கிற தேவையில்லாத கழிவு பொருட்களை ரத்தத்துல இருந்து வடிகட்டி எப்படி சிறுநீரகங்கள் வந்து வெளியேற்றுதோ அதே போல வடிகற்ற வேலையை செய்யும் ஒரு கருவிதான் வந்து டயாலைசர் அதனால டயாலைசரை செயற்கை சிறுநீரகம் ஆர்டிஃபிஷியல் கிட்னி அப்படின்னு சொல்வோம் இந்த டயாலைசரை யூஸ் பண்ணி செய்யற சிகிச்சை முறைதான் டயாலைசிஸ் டயாலைசிஸ் சிகிச்சை முறையில இரண்டு வகைகள் இருக்கு அவை ஹீமோ டயாலைசிஸ் மற்றும் பெரிட்டோனியல் டயாலைசிஸ் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல ஹீமோ டயாலைசிஸ் அப்படின்னா என்னன்னா உடல்ல உள்ள அசுத்தமான ரத்தத்தை உடலை விட்டு வெளியேற்றி ஒரு டயாலிசிஸ் மிஷின்ல அதை வடிகட்டி பிறகு சுத்தமான ரத்தத்தை உடலுக்குள்ள செலுத்துற இந்த முறை தான் வந்து ஹீமோ டயாலிசிஸ் இரண்டாவது பெரிட்டோனியல் டயாலிசிஸ் இந்த முறையில அசுத்தமான ரத்தத்தை உடலை விட்டு வெளியேற்றாம உடலுக்குள்ளேயே வைத்து வடிகற்ற முறை தான் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் இப்போ ஹீமோ டயாலிசிஸ் எப்படி செய்யப்படுது அப்படின்றத விரிவா பார்க்கலாம் ஹீமோ டயாலிசிஸ் செய்யறதுக்கு தேவைப்படும் கருவிதான் வந்து ஹீமோ டயாலைசர் இதுதான் ஆர்டிஃபிஷியல் கிட்னி செயற்கை சிறுநீரகம் அப்படின்னு சொல்றோம் ஒரு டயாலிசிஸ் செய்யற மிஷின் அதாவது டயாலைசரை பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும் இதுல கீழே இரண்டு கேன்கள் இருக்கு இல்லையா இதுதான் வந்து டயாலைசேட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் வகையான திரவம் இருக்கக்கூடிய கேன்கள் இதுல இந்த கேன் ஏல பார்த்தோம்னா வந்து சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் குளோரைட் போன்ற எலக்ட்ரோலைட்ஸும் டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது குளுக்கோஸ் அப்படிங்கற சுகருமே வந்து இதுல இருக்கும் இந்த கேன் ஏல இருக்கக்கூடிய பொருட்களை நாம ஆசிட் அப்படினு சொல்லிட்டு சொல்வோம் அதே மாதிரி கேன் பீல பாத்தீங்கன்னா பைகார்பனேட் அப்படிங்கற ஒரு பொருள் இருக்கும் நம்ம பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா சோ அதே போல தான் இது வந்து ஆல்கலைன் நிறைந்த பொருள் நம்மளுடைய ரத்தத்துல என்னென்ன வகையான எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கோ அதேதான் இந்த டயாலிசைட் அப்படிங்கற இந்த திரவத்திலுமே வந்து இருக்கு சோ இந்த ஸ்பெஷல் வகையான திரவம் தான் தேவையற்ற கழிவுகளை பேஷண்டுடைய அந்த பிளட்ல இருந்து உறிஞ்சி அப்படியே வெளியே எடுத்துடும் சோ கேன் ஏ மற்றும் கேன் பி இது ரெண்டுத்துல இருக்கக்கூடிய இந்த திரவம் ஒரு குழாய் வழியா இந்த மெஷின்ல இருக்கக்கூடிய மற்றொரு பகுதியான டயாலைசர் என்ற பகுதிக்கு அனுப்பப்படும் இதுதான் டயாலைசர் இந்த டயாலைசர் அப்படின்றது தான் இந்த மெஷின்லயே வந்து ஒரு முக்கியமான பகுதி சோ ஒரு டயாலைசர் பாக்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் இது வந்து மெஷினுக்கு வெளியே தான் இருக்கும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இத மாற்றுவாங்க இது உருளையான ஒரு பைப் மாதிரியான ஒரு அமைப்பு
இந்த டயலைசர் அப்படிங்கற பொருள் தான் வந்து வடிகட்டும் வேலையை செய்ய போகுது. சோ இதுல இரண்டு முக்கியமான பகுதிகள் இருக்கும். ஒரு பகுதியில் பேஷண்டோட உடல்ல இருந்து வர ரத்தமும் மற்றொரு பகுதியில் கேன்ல இருந்து வந்துச்சுலயே அந்த டயலைசர் திரவம் அதுவும் வந்து கலக்கும். இந்த இரண்டு பகுதிகளையும் பிரிக்கிறதுக்கு ஒரு மெல்லிய படலம் ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கும். இதை நாம செமி பெர்மியபிள் மெம்பிரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். இந்த மெல்லிய படலத்துல நிறைய நுண்ணிய ஓட்டைகள் இருக்கும், ரொம்ப ரொம்ப சிறிய ஓட்டைகளா இருக்கும். சோ இந்த ஓட்டைகள் வழியா நம்ம உடலுக்கு தேவையான பொருட்களான சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், பெரிய பெரிய புரோட்டீன்ஸ் அவையெல்லாம் போகாது. ஏன்னா அதோடைய சைஸ் வந்து பெருசு. ஆனா தண்ணீர்ல கரையக்கூடிய பொருட்களான யூரியா, தண்ணீர், அமோனியா, எலக்ட்ரோலைட்ஸ் இந்த மாதிரியான பொருட்கள் இந்த சின்ன ஓட்டைகள் வழியா ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும். டயலைசர்ல நீளமான குழாய்கள் மாதிரியான நிறைய அமைப்புகள் இருக்கும். இதை நாம ஃபைபர்ஸ், நுண் இழைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ஃபைபர்ஸ் வந்து பாலிகார்பனேட், பாலிப்ரோபிலீன் மற்றும் பாலிஸ்டிரீன் இந்த மெட்டீரியலால செய்யப்பட்டது. இந்த டயலைசிஸ் கருவி எந்த அடிப்படையில எந்த பிரின்சிபல்ல வேலை செய்யுது அப்படின்னா டிஃபியூஷன் மற்றும் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிஃபியூஷன் அப்படின்னா பரவல், அதாவது ஒரு செமி பெர்மியபிள் மெம்பிரேன் அப்படின்ற மெல்லிய படலம் வழியா இந்த அயான்ஸ் மற்றும் மூலக்கூறுகள் போகும்போது அவை ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சென்ட்ரேஷனை நோக்கி போகும். அதாவது செறிவு அதிகமான பகுதியில இருந்து செறிவு கம்மியான பகுதியை நோக்கி இந்த மூலக்கூறுகள் போகும். அதே மாதிரி இந்த டயலைசர் கருவியில இரண்டு பொருட்கள் வந்து எதிர் எதிர் திசையில வரும். ஒன்னு பேஷண்டுடைய உடல்ல இருந்து வரக்கூடிய ரத்தம், மற்றொன்று இந்த டயலைசர் அப்படின்ற இந்த திரவம். இந்த இரண்டு திரவங்களும் எதிர் எதிர் டைரக்ஷன்ல வரும். இதை நாம கவுண்டர் கரண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். இப்படி இரண்டு திரவங்கள் எதிர் எதிர் டைரக்ஷன்ல வரும்போது அந்த இடத்துல கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் அதிகமா இருக்கும். சோ இதன் மூலமா இந்த வடிகட்டுதல் அப்படின்றது இந்த செமி பெர்மேபிள் மெம்பிரேன் வழியா எளிதா நடக்கும். சோ இயற்கையா இதே போன்ற கவுண்டர் கரண்ட் ஃப்ளோ மற்றும் டிஃபியூஷன் இந்த ரெண்டு முறையில தான் நம்ம சிறுநீரகங்கள்ல உள்ள நெஃப்ரான்ஸ்லயுமே வந்து இந்த சிறுநீர வடிகட்டும் நிகழ்வு வந்து நடக்குது. இப்போ இந்த டயலைசர் கருவியில பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன்ல வந்து பேஷண்டுடைய உடல்ல இருந்து ரத்தம் வரும், அதனுடைய எதிர் டைரக்ஷன்ல வந்து அந்த டயலைசேட் அப்படிங்கிற திரவம் வந்து அந்த கேன்ல இருந்து வரும். சோ இப்போ பேஷண்டுடைய ரத்தத்துல பொட்டாசியம் உடைய அளவு அதிகமா இருக்கும். ஆனா டயலைசேட் அப்படின்ற இந்த திரவத்துல பொட்டாசியம் உடைய அளவு வந்து நார்மலா இருக்கும். சோ இப்போ என்ன ஆகும்னா டிஃபியூஷன் அப்படிங்கிற முறையில பொருட்கள் ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சென்ட்ரேஷன் நோக்கி போகும் இல்லையா. சோ அப்படி பேஷண்டுடைய உடல்ல அதிகமா இருக்கக்கூடிய பொட்டாசியம் அயான்ஸ் கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கக்கூடிய டயலைசேட் திரவத்துல போய் கலக்கும். சோ இதே போலதான் யூரியா, பாஸ்பேட் இந்த மாதிரியான எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே வந்து வெளியேறும். ஆனா நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியமான எலக்ட்ரோலைட்ஸ் ஆன சோடியம் மற்றும் குளோரைட் இந்த மாதிரியான எலக்ட்ரோலைட்ஸ் வந்து டயலைசிஸ் செய்யறதன் மூலமா ரத்தத்தை விட்டு வெளியேறாது. ஏன்னா நம்ம டயலைசிஸ் திரவத்துல பாத்தீங்கன்னா இந்த சோடியம் மற்றும் குளோரைட் இதோடைய அளவு வந்து நம்ம பிளட்ல எவ்வளவு இருக்குமோ அதே அளவு தான் இருக்கும். சோ பேஷண்டுடைய பிளட்லயும் டயலைசிட் ஃப்ளூயிட்லயும் சேம் கான்சென்ட்ரேஷன்ல வந்து இந்த எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கிறதுனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது டிஃபியூஸ் ஆகி போகாது. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஒருவேளை சில பேஷண்ட்க்கு வந்து அசிடோசிஸ் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படும், அதாவது அவங்களுடைய ரத்தத்துல வந்து ஆசிடுடைய அளவு அதிகமா இருக்கும். சோ அந்த சமயத்துல அவங்களுக்கு பைகார்பனேட் வந்து தேவைப்படும். சோ இந்த பைகார்பனேட் தான் நம்ம கேன் பி அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, சோ அதுல வந்து நிரப்பப்பட்டிருக்கும் திரவம். சோ இந்த பைகார்பனேட்டுடைய அளவு வந்து இந்த கேன் பில வந்து ஜாஸ்தியா இருக்கும். சோ இந்த டயலைசர் மெஷின் வழியா அது போகும்போது பேஷண்டுடைய ரத்தத்துல பைகார்பனேட் கம்மியா இருக்கும், டயலைசைட் திரவத்துல அதிகமா இருக்கும். சோ அப்போ பைகார்பனேட் இந்த செமி பெர்மேபிள் மெம்பிரேன் அப்படின்ற இந்த மெல்லிய படலம் வழியா அப்படியே டிஃபியூஸ் ஆகி பேஷண்டுடைய ரத்தத்துல போகும். சோ அப்போ அவங்களுடைய உடல்ல ஆசிட் பேஸ் பேலன்ஸ் அப்படின்றது ஏற்படும். அதே மாதிரி அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படின்ற முறையில உடல்ல ரத்தத்துல உள்ள தேவையில்லாத தண்ணீர் வந்து வெளியேற்றப்படும். சோ இது வந்து வாட்டருடைய ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷரை யூஸ் பண்ணி செய்யப்படுது. சோ இப்படி டயலைசர் அப்படின்ற இந்த பகுதியில பேஷண்டுடைய ரத்தத்துல உள்ள உப்புகள், தேவையில்லாத கழிவுப் பொருட்கள், அதிகமான தண்ணீர் இவையெல்லாம் வெளியேற்றின பிறகு அந்த சுத்தமான ரத்தம் மறுபடியும் அவங்களுடைய உடல்ல செலுத்தப்படும். சோ அப்படி அனுப்பும் போது ஒருவேளை அந்த ரத்தத்துல வந்து ஏர் பபிள்ஸ் அதாவது காற்று குமிழிகள் வந்து உருவாயிருக்கலாம். சோ அப்படியே வந்து அந்த காற்று குமிழிகளோட உடல்ல ரத்தம் செலுத்தப்பட்டா அது அவங்க உயிருக்கே வந்து ஆபத்தை வந்து விளைவிக்கும்.
சோ அதனால ரத்தம் வந்து பேஷண்டோட உடல்ல மறுபடியும் கலக்கிறதுக்கு முன்னாடி இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஏர் டிராப்பர்ஸ் அப்படிங்கற ஒரு பொருள் இருக்கும். இவை வந்து ரத்தத்துல ஏதாவது காற்று பபிள்ஸ் இருந்துச்சுனா அதை வந்து உடைத்து விடும். இந்த டயாலிசிஸ் மெஷின்ல பார்த்தோம்னா பேஷண்டோட ரத்தம் எடுக்கிறதுக்காக ஒரு பம்ப் மாதிரி இருக்கும். சோ இந்த பம்ப் தான் மெஷின் ஆன் பண்ணவுடன் ரத்தத்தை ஸ்லோவா பேஷண்டோட ஆர்டரீஸ்ல இருந்து உறிஞ்சி அப்படியே வெளியில எடுக்கும். சோ எடுக்கும் போது அதோட பிரஷரை மானிட்டர் பண்றதுக்காக இந்த இடத்துல ஒரு பிரஷர் மானிட்டர் இருக்கு. சோ அதே மாதிரி ரத்தம் வந்து ஒரு குழாய் வழியா போகும்போது அது வந்து கட்டி ஆயிடும் இல்லையா, உறைந்து விடும் இல்லையா. சோ அதை தடுக்கிறதுக்காக இந்த இடத்துல ஹெப்பாரின் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இந்த ஹெப்பாரின் அப்படின்றது ரத்தம் உறையாம தடுக்கக்கூடிய ஒரு வகையான கெமிக்கல். சோ இதை வந்து இந்த இடத்துல செலுத்திடுவாங்க. சோ அப்ப குழாய் வழியா ரத்தம் போகும்போது உறையாம இருக்கும். டயாலிசிஸ் முடிஞ்ச சுத்தமான ரத்தம் பேஷண்டோட உடல்ல மறுபடியும் செலுத்துறதுக்கு முன்னாடி அந்த ரத்தத்துடைய பிரஷர் எவ்வளவு இருக்கு அப்படின்றத கணக்கீடு செய்யறதுக்கு இந்த இடத்துலயே வந்து ஒரு வீனஸ் பிரஷர் மானிட்டர் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். இந்த டயாலிசிஸ் நடக்கும் போது அந்த சமயத்துல பேஷண்ட்டுக்கு சோர்வு அடையாம இருக்கிறதுக்காக சலைன் சொல்யூஷன் வந்து அப்படியே கொடுக்கப்படும். சோ இந்த பகுதி தான் வந்து கம்ப்யூட்டர் மானிட்டர். சோ இந்த மானிட்டர் வந்து தொடர்ந்து அந்த மெஷின்குள்ள என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நிகழுது அப்படின்றத கரெக்டா மானிட்டர் பண்ணும். இப்போ ஹீமோடயாலிசிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேஷண்டுடைய உடலை அதற்கு தயார்படுத்தணும். சோ இதற்காக ஒரு சிறிய மைனர் ஆபரேஷனை வந்து செய்வாங்க. பேஷண்டுடைய இடது கையில கீறல் போட்டு தோலுக்கு அடியில உள்ள ஒரு ஆர்டரி மற்றும் ஒரு வெயின், அதாவது ஒரு தமனி மற்றும் ஒரு சிரை, இதை இரண்டையும் ஒன்னா சேர்த்துருவாங்க. சோ அப்போ நமக்கு ஒரு பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு திடமான ஒரு ரத்த நாளம் வந்து கிடைக்கும். இதை நாம ஆர்டீரியோ வீனஸ் ஃபிஸ்டுலா, ஏவி ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். சோ இந்த ரத்த நாளம் வழியா தான் இப்ப பேஷண்டுடைய உடல்ல இருந்து ரத்தத்தை எடுத்து டயாலிசிஸ் செஞ்சு முடிச்ச பிறகு மறுபடியும் உடலுக்குள்ள செலுத்த போறோம். சோ இந்த ஏவி ஃபிஸ்டுலா ஆபரேஷன் செய்த பிறகு அங்க இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூக்களும் அந்த தோலுக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த புண்களுமே வந்து ஆறணும். இதற்கு சுமார் 1-2 மாதங்கள் ஆகும். சோ அதன் பிறகுதான் டயாலிசிஸ் வந்து ஆரம்பிக்க முடியும். ஒரு பேஷண்ட்டுக்கு செஞ்ச இந்த ஏவி ஃபிஸ்டுலா முறை பாத்தீங்கன்னா இது பல வருடங்கள் அப்படியே வந்து இருக்கும். சோ இதை யூஸ் பண்ணி நம்ம லாங் டைம் டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண முடியும். சிலருக்கு அவங்களுடைய ரத்த நாளம் வந்து ரொம்ப மெலிதா இருக்கும். சோ அதனால அவ இரண்டுமே வந்து இணைக்க முடியாது. சோ அந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, சில சமயத்துல ஒரு சாஃப்டான ஒரு பிளாஸ்டிக் டியூபை வந்து யூஸ் பண்ணி இந்த ஆர்டரியையும் வெயினையுமே வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. சோ இந்த முறையை நாம ஏவி கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். இந்த கிராஃப்டிங் ஆபரேஷன் செய்த பிறகு வெறும் 2-3 வாரங்கள் கழித்த பிறகு டயாலிசிஸ் சிகிச்சையை ஆரம்பிக்கலாம். ஆனா ஏவி ஃபிஸ்டுலா மாதிரி கிராஃப்டிங் வந்து பல வருடங்கள் இருக்காது. சில வருடங்கள் கழித்து மறுபடியும் அந்த பழைய டியூபை எடுத்துட்டு புதிய கிராஃப்டிங் டியூபை வந்து நாம உள்ள வைக்கணும். மூன்றாவது என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப ரேரா சிலருக்கு குறுகிய ஒரு பிளாஸ்டிக் டியூபை கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெயின்ல வந்து சொருகிடுவாங்க. சோ இதை நாம கேத்தீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இதன் வழியா ரத்தம் வெளியே எடுக்கப்பட்டு அந்த ரத்தம் வந்து டயாலிசிஸ் செய்யப்படும். இந்த கேத்தீட்டர் உபயோகிக்கிற முறை வந்து ரொம்ப தற்காலிகமானது. எமர்ஜென்சி சமயத்துல உடனடியா ஐசியூல இருக்க பேஷண்ட்டுக்கு டயாலிசிஸ் செய்யணும் அப்படின்னா இந்த முறையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஹீமோ டயாலிசிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேஷண்டோடைய ரத்த அழுத்தம், உடல் வெப்பம் மற்றும் அவங்களுடைய வெயிட் இதெல்லாம் முதல்ல செக் பண்ணப்படும். சோ அடுத்து பேஷண்டோடைய ரத்தத்தை வந்து இந்த மெஷின்குள்ள அனுப்பணும் இல்லையா. சோ அதற்காக நாம ஏற்கனவே தயார் பண்ணி வச்ச இந்த ஏவி ஃபிஸ்டுலா அப்படின்ற பகுதியில இல்லனா அந்த கிராஃப்ட் அப்படின்ற பகுதியில 2 மெலிதான நீடில்ஸ் உள்ள சொருகி அதை ஒரு டேப் வைத்து அசையாத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சோ இந்த மெஷினை ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு நீடில் வழியா ரத்தம் வந்து பம்ப் செய்யப்பட்டு மெதுவா வெளியேறி மெஷின்ல உள்ள இந்த டயாலிசர் அப்படிங்கற பகுதிக்கு போகும். வடிகட்டப்பட்ட சுத்தமான ரத்தம் 2வது நீடில் வழியா மறுபடியும் உடல்ல செலுத்தப்படும். சோ இப்படிதான் ஹீமோ டயாலிசிஸ் அப்படிங்கற சிகிச்சை முறை வந்து செய்யப்படுது. டயாலிசிஸ் முடிந்த பிறகு இந்த நீடில்ஸை எடுத்துட்டு ஒரு பிளாஸ்டர் போட்டு அந்த இடத்தை மூடிடுவாங்க. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம். சோ மறுபடியும் அடுத்த முறை டயாலிசிஸ் பண்ணும்போது இதே ஏவி ஃபிஸ்டுலா இல்லைன்னா கிராஃப்ட் வழியாதான் வந்து புதிய நீடில் வந்து செலுத்தப்படும்.
ஹீமோடயாலிசிஸ் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே வந்து மாறுபடும். சோ ஒரு பேஷண்டோட கிட்னி வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்றத பொறுத்து அவங்க போன முறை டயாலிசிஸ் செஞ்சு இந்த முறை வரும்போது நடுவுல அந்த பீரியட்ல வந்து எவ்வளவு கழிவு பொருட்கள் வந்து அவங்க உடல்ல தேங்கி இருக்கு அப்படின்றத பொறுத்து அவங்களுடைய உடலுடைய வெயிட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பொறுத்து எந்த வகையான மிஷினை நாம யூஸ் பண்றோம் சோ இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து இருக்கு. சோ சராசரியா பார்த்தோம்னா ஹீமோடயாலிசிஸ் வந்து ஹாஸ்பிடல்ல செய்யறது வந்து 4 மணி நேரங்கள் வந்து ஆகும். சோ ஒரு வாரத்துக்கு 3 நாட்கள் வந்து செய்யப்படும். ஒரு பேஷண்டோட ஹைட் வெயிட் இதற்கு தகுந்த மாதிரி அவங்க எவ்வளவு தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு குடிக்கணும், எந்த வகையான உணவை சாப்பிடணும் அப்படிங்கற டயட் சார்ட் வந்து டாக்டர் வந்து போட்டு கொடுப்பாங்க. ஏனா வாரத்துல 3 நாட்கள் தான் நம்ம டயாலிசிஸ் பண்றோம். சோ மற்ற நாட்கள்ல நம்ம சாப்பிடுற இந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா வந்து தண்ணீர் அதிகபடியா ரத்தத்துல கலந்து இருக்குது. வெறும் 4 மணி நேரத்துல அந்த மெஷினால எடுக்க முடியாது. சோ அதனால டயாலிசிஸ் பேஷண்ட் வந்து என்ன சாப்பிடுறாங்க, எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறாங்க, எந்த வகையான நீர் சத்து நிறைந்த பழங்கள் காய்கறிகளை சாப்பிடுறாங்க அப்படின்றதுக்கான அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இரண்டாவது வகையான டயாலிசிஸ் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். இது எப்படின்னா நம்ம அடி வயிற்று பகுதியில அப்டோமன்ல அங்க உள்ள உறுப்புகளை எல்லாம் சுற்றி அதற்கு ஒரு சப்போர்ட்டிங் தரக்கூடிய ஒரு உறை மாதிரியான ஒரு படலம் தான் பெரிட்டோனியம் அப்படின்ற ஒரு படலம். இது நம்மளுடைய அடி வயிற்று பகுதியில இது எல்லாருக்குமே வந்து இருக்கு. சோ இப்போ இந்த பெரிட்டோனியல் டயாலிசிஸ் முறையில என்ன செய்யறோம்னா பேஷண்டுடைய உடல்ல இருக்கக்கூடிய இந்த பெரிட்டோனியம் அப்படின்ற இந்த இயற்கையான படலத்தை யூஸ் பண்ணி இதன் மூலமாகவே அவங்களுடைய அசுத்தமான ரத்தம் வந்து வடிகட்டப்படும். சோ தனியா இதற்கு டயாலிசிஸ் மெஷின் அப்படின்றது தேவைப்படாது. அதாவது உடலுக்குள்ளேயே வந்து இந்த ரத்தம் வந்து வடிகட்டப்படும். இது எப்படின்னா நம்ம சிறுநீரகங்கள்ல இருப்பது போலவே இந்த பெரிட்டோனியம்லயும் ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன ரத்த நாளங்கள் இருக்கும். சோ இதனால பெரிட்டோனியத்தை ஃபில்டர் மாதிரி நம்மனால யூஸ் பண்ண முடியும். இந்த பெரிட்டோனியம் டயாலிசிஸ் சிகிச்சை முறையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பேஷண்ட்டுக்கு ஒரு மைனர் ஆபரேஷன் வந்து தேவைப்படும். அதாவது அவங்களுடைய தொப்புளுக்கு கிட்ட ஒரு சிறிய ஒரு வெட்டு போடப்பட்டு மெல்லிய ஒரு டியூப் வந்து அடி வயிற்று பகுதியில வந்து அனுப்பப்படும். இந்த டியூபை நாம கெத்தீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். இந்த கெத்தீட்டர் டியூப் வந்து பெர்மனண்டா அவங்களுடைய அடி வயிற்று பகுதியில வந்து இருக்கும். அதாவது பெரிட்டோனியல் கேவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ அந்த பகுதியில வந்து இந்த டியூப் வந்து வைக்கப்பட்டு இருக்கும். சோ இப்படி கத்தீட்டர் டியூப் வைத்த பிறகு சில வாரங்கள் கழித்து அந்த புண்ணு ஆறின பிறகு அவங்களுக்கு டயாலிசிஸ் சிகிச்சை ஆரம்பிக்கப்படும். இந்த பெரிட்டோனியல் டயாலிசிஸ்லயே வந்து ரெண்டு வகை இருக்கு, சிஏபிடி மற்றும் ஏபிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சிஏபிடி அப்படின்னா கண்டினியூஸ் ஆம்புலேட்டரி பெரிட்டோனியல் டயாலிசிஸ், இதுதான் நிறைய பேர் செய்யக்கூடிய முறை. சிஏபிடி அப்படின்ற இந்த முறையில ஒரு பேக்ல டயாலிசிட் திரவம் வந்து இருக்கும். சோ இந்த டயாலிசிட் திரவத்தை பேஷண்ட் வந்து அவங்களுடைய அந்த கெத்தீட்டர் அப்படின்ற இந்த டியூப் வழியா அப்படியே உள்ள வந்து பம்ப் செஞ்சுக்குவாங்க. பெரிட்டோனியல் கேவிட்டிக்குள்ள அனுப்பப்பட்ட அந்த திரவம் சுமார் 4 மணி நேரம் உடலுக்குள்ளேயே இருக்கும். சோ அந்த சமயத்துல பேஷண்ட் வந்து சாதாரணமா அவங்க செய்யக்கூடிய எல்லா வேலைகளையுமே வந்து செய்யலாம். சோ அந்த சமயத்துல என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பெரிட்டோனியல் கேவிட்டி வழியா வரக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல இருந்து இந்த தேவையில்லாத கழிவுகள் இந்த பெரிட்டோனியம் மூலமா வடிகட்டப்பட்டு இந்த டயாலிசைட் அப்படின்ற திரவத்துல வந்து கலக்கும். சில மணி நேரங்கள் கழித்து கழிவுகள் நிறைந்த இந்த டயாலிசைட் திரவத்தை அடி வயிற்று பகுதியிலிருந்து வெளியேற்றப்படும். சோ இதை நாம எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். சோ இதுதான் வந்து பெரிட்டோனியல் டயாலிசிஸ். இது போல ஒரு நாளைக்கு 4 முதல் 6 முறை வரைக்கும் செய்யணும். இரண்டாவது டைப் வந்து ஏபிடி ஆட்டோமேட்டட் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். இதுல என்ன வித்தியாசம்னா ஏற்கனவே பார்த்தது மாதிரியே தான், ஆனா இதுல வந்து அந்த டயாலிசிஸ் திரவம் இருக்கிற பேகை வந்து ஒவ்வொரு முறையுமே வந்து பேஷண்ட் வந்து மாத்த தேவையில்லை. சோ அந்த பேகை வந்து மாத்துறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மெஷின்ல வந்து அதை கனெக்ட் பண்ணப்பட்டு இருக்கும். இந்த மெஷினை நாம சைக்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ தூங்கும் போது இந்த மெஷின் ஆட்டோமேட்டிக்கா இந்த டயாலிசிஸ் திரவத்தை உடலுக்குள்ள பம்ப் பண்ணும். 8 to 10 மணி நேரம் கண்டினியூஸா அட்டாச் ஆகி இருக்கும். சோ ஒரு பேக் நிரம்பியவுடன் அடுத்த ஃப்ரெஷ்ஷான அந்த திரவத்தை மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணும். சோ இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சோ அதுதான் ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த சிஏபிடிக்கும் இந்த ஏபிடிக்கும் உள்ள ஒரே வித்தியாசம். ஹீமோடயாலிசிஸ் மற்றும் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் இந்த ரெண்டு டெக்னிக்லயுமே வந்து சாதக பாதகங்கள் இருக்கு. சோ முதல்ல நாம பார்த்த இந்த ஹீமோடயாலிசிஸ் அப்படின்ற முறை பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா டயாலிசிஸ் சிகிச்சை மையத்துல போய் தான் வந்து செஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த மெஷின்
டயலைசிஸ் மிஷின் வந்து அங்கதான் இருக்கும். ஸோ ஒரு முறை போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து 4 மணி நேரங்கள் வந்து தோராயமாக அவங்க செலவு செய்ய வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி வாரத்துக்கு 3 நாட்கள் வந்து டயாலிசிஸ் செய்யணும். ஸோ அந்த சமயத்தில் அவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஆனால் பெரிட்டோனியல் டயாலிசிஸில் அப்படி கிடையாது. பெரிட்டோனியல் டயாலிசிஸ் வந்து ஒரு பேஷண்ட் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வீட்லயே வந்து அவங்களே செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் பெரிட்டோனியல் டயாலிசிஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான உணவு கட்டுப்பாடு கிடையாது. ஏன்னா டயாலிசிஸ் வந்து தினமும் அவங்க செஞ்சுப்பாங்க. ஸோ அதனால அன்னியன்னைக்கு அவங்க சாப்பிட்ட அந்த உணவு அந்த கழிவு பொருட்கள் தண்ணீர் எல்லாமே வந்து அன்னியன்னைக்கே ரிமூவ் ஆகிடுறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டான உணவு கட்டுப்பாடு அப்படின்றது கிடையாது. ஆனால் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் செய்கிறதுல ஒரு தீமைகள் என்னென்னா வந்து ரொம்ப அவங்க வந்து ஹைஜீன் சுத்தத்தை வந்து மெயின்டைன் பண்ணும். அவங்களுக்கு ஆல்ரெடி ஆப்ரேஷன் செஞ்சு அடி வயிற்றுல வந்து அந்த கத்தீட்டர் அப்படின்ற டியூபை வந்து செலுத்தியிருக்காங்களே அது பெர்மனண்ட்டாக அந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த டியூப்ல வந்து எதுவுமே வந்து நோய் தொற்று ஏற்படாமல் பார்த்துக்கணும். ஸோ அப்படி ஏற்பட்டுச்சுன்னா வந்து உள்ளே இருக்கக்கூடிய அவங்க அந்த பெரிட்டோனியம் அப்படின்ற பகுதி முழுவதுமே வந்து அழற்சி ஏற்படும். பெரிட்டோனைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்களுக்கு நிரந்தரமா குணப்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சை முறையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவங்களுடைய கிட்னிஸ் வந்து சரியா வடிகட்டல, அதாவது கழிவு பொருட்கள் உடல்ல தேங்கி இருக்குன்னா அது உடல்ல போய் மற்ற உறுப்புகளை பாதிப்படைந்து அதை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ அந்த பாதிப்பை தடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரை யூஸ் பண்றோமே தவிர அடிப்படையா அந்த கிட்னி ஏன் வேலை செய்யல இல்லைன்னா அதுல ஏதாவது தொற்று நோய்கள் இருக்கா அப்படின்ற மருத்துவத்தை பார்த்தாதான் அவங்களுடைய கிட்னிஸ் வந்து மறுபடியும் வேலை செய்யும். ஸோ டயாலிசிஸ் அப்படின்றது ஒரு நிரந்தர சிகிச்சை முறை கிடையாது. அந்த பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் அவ்வளவுதான். ஆனா இதுலயே பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க கிட்னிஸ்ல வந்து நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும். ஸோ அந்த சமயத்துல அவங்க டயாலிசிஸ நிறுத்தக்கூடிய நிலை கூட வரலாம். ஸோ அதே மாதிரி உடல்ல வந்து எந்த விதமான வேறு உபாதைகள் இல்லை, வெறும் வந்து கிட்னி மட்டும்தான் சரியா வேலை செய்யல அப்படின்னா அந்த மாதிரியான நோயாளிகளுக்கு வந்து இந்த டயாலிசிஸ் சிகிச்சை முறை அப்படின்றது உண்மையிலே ஒரு நல்ல மெத்தட் தான். பல வருடங்கள் இந்த முறையை யூஸ் பண்ணி அவங்க நீண்ட நாட்கள் வந்து ஆரோக்கியமா வாழலாம். ஸோ அவங்க இளம் வயதினரா இருந்தாங்கன்னா அவங்க வந்து சாதாரணமா அவங்க செய்யக்கூடிய வேலைகள், எக்ஸசைஸ், ஆஃபீஸ்க்கு போறது, காலேஜுக்கு போறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளே டயாலிசிஸ் செய்யற சமயத்திலுமே வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலான சயின்ஸ் இன்சைட்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.